வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம காவை குழம்பு வைக்கலான்னு இருக்கோம். வாங்க, அதுக்கு முத நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கூடிய ஊற்றிக்கிங்க, ஏன்னா காவை குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூடிய ஊற்றிக்கிங்க. அதுக்கு தேவைக்கேற்ப என்ன காய்ட்டோம், என்ன காஞ்சிருச்சு, நம்ம வந்து வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிங்க. ஓகே, வெந்தயம் காஞ்சிருச்சு. நம்ம வந்து பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நான். அதை சேர்த்துக்கோங்க. வதங்கட்டும். கொஞ்ச நேரம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், வேகட்டும். ஓகே, இதில் வந்து நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நீங்கள் வெட்டி வச்சுட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கீங்க, நல்லா காய் கருத்துறோம். இதில் கொஞ்சம் தக்காளி போட்டு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் இருக்கட்டும். இது கூட காய்க்கு தேவையில்லை, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் வதக்கூடிய காய்கறி கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதெல்லாம் குழச்சி வச்சுக்கிங்க. வாங்க பார்ப்போம். காயெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கறி மசாலா. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கீங்க, என் தேவைக்கேற்ப நான் போட்டுக்கிறேன். நான் கறி கொஞ்சம் கூட வைக்க போவேன். போட்டு செஞ்சு விடுங்க. செஞ்சு விட்டுருப்பேன். கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஆனால் வேகமாக வச்சுக்கிங்க. நைசாக கொதி வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. காய்கறிலாம் வேகட்டும். ஆனால் வந்து கம்மி பண்ணிடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் மொதல் வந்து கூட வைக்க சொன்னால கொதி வந்தோடனே நீங்கள் வந்து குறைச்சிருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த மிச்சம் வச்சுருந்தோம்ல தக்காளி பழம், அதையும் சேர்த்துக்கிங்க. இதோட சேர்த்துக்கிட்டு கொதிக்கிட்டோம். அண்ணல் கொஞ்ச நாள் வேகமாக வச்சுருங்க. கொதி வந்தோடனே அண்ணலை வந்து குறைச்சி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இடையில இடையில கிண்டிக்கிங்க. அப்புறம் கொதி வந்தோடனே கொஞ்சம் அண்ணலை குறைச்சி வச்சுக்கிங்க. காய்கறி வேகவத வரைக்கும் நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது.
இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் புளி கரைச்சு ஊத்திக்கிங்க. கொதிக்கட்டும். நல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்வோம், இன்னொரு சின்ன சட்டியை வச்சுக்கிட்டு காய்கறி நல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிங்க. திக்கான பாலாக இருந்தாக்கா கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. என்கிட்ட திக் பால் இருக்குது, அதனால் நான் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து இன்னொரு இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் கொஞ்சம் சுண்டைக்காய் போடுவோம். போட்டு இதையும் நான் கடைசியாக விடும் வாசத்து நல்லா வாசமாக இருக்கும். அது படிச்சுவோம். சுண்டைக்காய் வத்தல் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் வந்து இந்த உடம்பு குழம்பு வச்சுனாக்கா கண்டிப்பாக சுண்டைக்காய் போடுவேன். கிளறி விடுங்க. நான் வாசமாக இருக்கு போய் கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், இன்னைக்கு உரப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. காய்கறி உரப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.